இந்த இடம் என் அன்னைக்குரியது, எனக்குரியது அல்ல. அம்மா, இதை விட என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில் இல்லையா? குழந்தை மாதிரி தான் அம்மா. ஒரு குழந்தைய வளர்க்கறது பெற்று கிடையாது. இதுக்கு நான் சேர்ந்த அன்னைங்க அன்னையா என்னை உருவாக்கிறது என் மகன் மகேஷன். திருமதி மீனாட்சி சந்திரசேகரன், அன்லைக் மெனி, ஹர் சைலன்ஸ் ஸ்பீக்ஸ் வால்யூம்ஸ். இட் இஸ் த்ரூ ஹர் சைலன்ஸ் ஷி ஹாஸ் ரிட்டன் த போயிட்ரி கால்ட் ஈரோட் மகேஷ். திரு ஈரோட் மகேஷ் அவர்கள் சமீபத்தில் ஒரு கவிதை சொன்னார், என்னை ஈன்றெடுத்த கவிதை நீ, உன்னை எழுத வார்த்தை இல்லை. தமிழ் படிக்கிறதுனால என் காது கேட்காத குறைய தெரியுறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஒரு குழந்தைய வளர்க்கறது பெற்று கிடையாது. இதுக்கு நான் சேர்ந்த அன்னைங்கிறதுக்காக அன்னையா என்னை உருவாக்கிறது என் மகன் மகேஷன். ஏன்னா ஒரு குழந்தைய நல்லபடியாக உருவாக்கும் போது நாம் நல்ல பேர் எடுக்க முடியும். ஒவ்வொரு பெற்றோர் கையிலும் தன் குழந்தைய உயர்ந்த எடுத்துக்கிறதுக்கான ஒரு தகுதி இருக்கு. இப்போ இந்த அன்னையத்தில் எனக்கு ஆளுநர் கையால் கொண்டாட போகிறது மற்ற மகிழ்ச்சியாக இருக்கு. காது கேட்கலைங்கிற ஒரு குறையை தவிர உலகத்தில் நான் எல்லா குறையும் இல்லை. எல்லா ரெண்டோ பையன் ரெண்டோ பையனுமே ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிறாங்க. இதை காது வந்து எல்லாரையும் பதினாத்திலிருந்து வளர்ந்தேன். இவர்கிட்ட இப்போ அப்புறம் ஒரு காற்றல் வந்தால் காது எக்கால போயிடுச்சு. அது வரைக்கும் நல்லா காது கேட்டது. அதான் என் குழந்தைகள் நல்லபடியாக வளர்த்தா முடிஞ்சுதானே. மேடையில் கவர்னர் பக்கத்தில் நிற்கிறது உடம்பெல்லாம் சிரித்து போகிறது ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கு. ஆளுநருக்கு நன்றி. என் மகனுக்கு இப்படி ஒரு வாய்ப்பை கொடுத்த கவர்னர் ஆளுநருக்கும் ஒரு மனைவிக்கும் இது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நானும் எல்லாரையும் போடையே தான் நல்லா தான் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் என்னுடைய இது எனக்கு காது கேட்காது. அம்மா, இதை விட என்ன வேணும் எனக்கு வாழ்க்கையில் இல்லையா? ஆமாம் ஆமாம், பரவாயில்ல, போதும் போதும். வயசு 73, ஆதார் கார்டெல்லாம் காமிக்க வேண்டாம். அவர் இந்த ஆமாம் அதனாலதான் எடுத்திருப்போம். எனக்கு குழந்த மாதிரி தான் அம்மா. அனைவருக்கும் இனிய அன்னையர் தின வாழ்த்துக்கள். மேடம், ஹாப்பி மதர்ஸ் டே. ஆளுநர் அவர்களுக்கும், ஆளுநரை அன்பால் ஆளுகிற ஆளுநரின் மனைவி அவர்களுக்கும் இந்த இனிமையான காலை நேரத்தில் என்னுடைய வணக்கங்களை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த இடம் என் அன்னைக்குரியது, எனக்குரியது அல்ல. ஒவ்வொரு அன்னைக்கும் உரியது. இப்போ இங்கே கொடுக்குற 10 விருதுகள்ங்கிறது இந்த 10 பேருக்கானதல்ல, இந்த சமுதாயத்தில் இருக்கிற எல்லா அம்மாக்களுக்கும் சேர்ந்த விருது தான் இந்த விருது. இது எங்களுக்கான விருது இல்லை, எல்லா மதர்ஸ்க்கும் இருக்கிற விருது தான். அனௌன்ஸ் பண்ணாங்க, ஆளுநர் வராரு, எல்லோரும் வந்து ஃபோனை சைலண்டில் போட்டுங்க இல்லை ஃப்ளைட் மோடில் போட்டுங்கன்னு சொன்னாங்க. கதவு திறந்தாங்க. அம்மா கேட்டாங்க, ஏன் கதவெல்லாம் திறக்கிறாங்கன்னு கேட்டாங்க. நான் உடனே எழுதி காமிச்சேன் ஃபோனில். இப்போ நான் சொன்னேன், அம்மா புரிஞ்ச சைகை மொழியில் சொன்னேன், கவர்னர் வராரு அப்படின்னு. அம்மா கேட்குறாங்க, கவர்னரே வராரா? நான் சொன்னேன், அவங்க என்ன நினச்சிக்காங்க, கவர்னர் மாளிகையில் விருது தராங்க, ஆனால் கவர்னர்லாம் வரமாட்டார் போல இருக்குன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க போல இருக்கு. கவர்னரே வராரானா? ஆமான்னு உடனே அம்மா, சரி நல்லா இருக்கா, புடவை நல்லா இருக்கா? இன்றைக்கி நான் தமிழ் இவ்வளோ நல்லா பேசுகிறதுக்கு காரணம் என்னுடைய தாய் தான். அதனால தான் அதுக்கு பேர் தாய்மொழின்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கும் ஏதாவது ஒரு செய்தி பேப்பரில் வந்தது இல்லை வீக்லி மேகசினில்
வார இதழில் வந்ததுன்னா அதை எல்லாமே எடுத்து கட் பண்ணி அப்பாட்ட கொடுப்பாங்க, அப்பா பைண்டிங் பண்ணி எனக்கு கொடுப்பார். இப்போ வரைக்கும் நான் மேடையில் எல்லாமே பேசுறதுக்கு காரணம் என்னோட அம்மாவும் அப்பாவும். எந்த செய்தி வந்தாலும் அதை எடுத்து தொகுத்து கொடுத்துருவாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, எல்லா அம்மாக்களுக்கும் நம்ம வந்து இப்போ தான் ஜிபி டிபி மெமரி பவர்லாம் சொல்கிறோம்ல, அம்மாக்களுடைய மெமரி பவர் ஞாபக சக்திக்கு இணையான ஒரு சூப்பர் கம்ப்யூட்டரை இன்னும் பிறக்கலை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா நம்ம பிறந்த முதல் நாள்லேருந்து இப்போ இருக்கிற நாள் வரைக்கும் எல்லா விஷயமும் ஞாபகம் வச்சிருக்கிற ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தான் அந்த உலகத்துலேயே, வேறு யாருமே கிடையாது. சின்ன வயசில் ஈரோட்டில் மாரியம்மன் கோயில் திருவிழாவில் அப்போ அந்த பாட்டி சொல்லை தட்டாதேன்னு ஒரு கார் ஒரு படம் வந்துச்சு, அதில் ஒரு கார் வந்தது, அது வாங்கி தாங்கன்னேன். வழக்கம் போல் வழக்கமான அப்பாக்கள் மாதிரி எங்கள் அப்பா முடியாதுன்ட்டார், அதெல்லாம் வாங்கி தர முடியாது, ஒன்றை தட்டி போடுவேன் அதை கேட்டேன் நான். அம்மா வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்து அந்த பாட்டி சொல்லை தட்டாதே கார் வாங்கி கொடுத்தாங்க. வாங்கிட்டு வீட்டுக்கு வரத்துக்குள்ளே நான் உடைச்சிட்டேன். அப்பா சொன்னார், இதனால தான் எனக்கு வாங்கி தரதில்லைன்னு. அம்மா சொன்னாங்க, அவன் உடைப்பான்னு தெரியும், அதனால தான் நான் வாங்கி கொடுத்தேன் நான். இதுதான் அம்மா. குழந்தைங்களுக்கு அந்த சின்னதில் இந்த ஒரு சின்ன மரப்பெட்டி மாதிரி இருக்கும், எத்தனை பேருக்கு நினைவு இருக்குன்னு தெரியல, அதை அப்படி திறந்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு பொண்ணு வந்து ஆடிக்கிட்டே இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த பொம்மை? நான் 2ஆம் வகுப்பு படிக்கிறப்ப அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது, இன்னும் அம்மாவோட பீரோவில் அது பத்திரமா இருக்கு. அது என் பொண்ணுக்கிட்ட காமிக்கிறாங்க, என் மனைவிட்ட காமிக்கிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ நான் இப்போ நான் வந்து நம்ம நல்லா வரணும்னு வச்சுருக்கேன் பார், இதெல்லாம் ஆசைப்பட்டு அழுதான் பொண்ணு இத்தினோண்டு 2 ரூபா ஐட்டத்தை கொண்டு வந்து காமிச்சு என் பொண்ணு, ஏப்பா இதுக்கெல்லாமா அழுதிங்க, நான் அப்போ அது பெருசுடா அமைதியாடுறா நீ அப்படின்னு. அந்த மாதிரி ஒவ்வொரு நினைவுகளும் வந்து ஒரு பசுமையான நினைவுகள்.